கோயிலில் வந்து முதன்மையான மொழியாக தமிழ் மொழி தான் இருக்குது. கோயில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் மகிழன். இன்றைய வீடியோவில் வந்து நான் எங்கே வந்து நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில், தெற்கு ஆஸ்திரேலியாவில் ஓக்லாண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் வந்திருக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் உண்டு, ஒரு இந்து ஆலயம் உண்டு இருக்குது. அந்த ஆலயத்தை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது. வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கு விடியத்தான் வந்து சவுத் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன். நான் இங்கே வந்துட்டு வந்து பின்னேரமே வந்து இந்த கோயிலில் வந்து வீடியோ எடுக்கணுமென்று கேட்டேன். அது வந்து ஒரு குறுகிய காலத்திலாம் கேட்டேன். அப்படி கேட்டிருந்த போதிலும் வந்து இங்கே வந்து இந்த இந்து மன்றத்தவர்களும் மற்ற இந்த கோயிலின் ஐயாவும் வந்து அதை வந்து அவங்க வந்து அங்கீகரித்து நீங்கள் தாராளமாக வந்து இந்த கோயிலில் வீடியோ எடுக்கலாமண்டு அதுக்கு அனுமதி தந்தவங்க. அதுக்கு முதல் அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த கோயிலுக்குள்ளே போய் என்ன மாதிரி இந்த கோயிலில் வழிபாடுகள் எல்லாம் நடக்குது, இந்த கோயில் என்ன மாதிரியான கோயிலுன்றதை நாங்கள் பார்ப்போம். இந்த கோயில் வந்து சரியான அமைதியான சூழலில் தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு எதிரே பார்த்திங்கன்னா ஒரு வடிவான சின்ன பார்க் கொண்டு இருக்குது. பாருங்க, இதான் அந்த பார்க். அப்படியே வந்து கோயிலுக்கு இங்கால் பக்கம் வந்து ஒன்று ரெண்டு வீட்டு தொகுதிகள் இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்குறது தான் அந்த கோயில். இப்போ நாங்கள் கோயிலுக்கு உள்ளுக்க போய் பார்ப்போம். இப்போ கோயிலில் வந்து பின்னேற பூசை நடக்க போது 6 மணிக்கு. அதால் வந்து ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறாங்க. இதில் பாருங்க, சின்னனா கோபுரம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க, வடிவாக இருக்குது. கோபுர தரிசனம், கோடி புண்ணியம். பாருங்க கோபுரத்தை பாருங்க, அவ்வளோ வடிவாக இருக்குது. இதுதான் இந்த கோயிலில் வாசல். அப்படியே இந்த கோயிலுக்கு முன்னுக்கு வந்து கோயிலுக்கு வார ஆட்கள கார்கள் எல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இடம் ஒன்று இருக்குது. இதை மிஞ்சி வந்து ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்க வந்து வெளியில் இருக்கிற இடத்துல வந்து பார்க் பண்ண முடிய மாதிரி இருக்கு. இந்த கோயிலில் வந்து ஆர் ஆர் வாராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு வந்து இலங்கை தமிழர்கள், இந்திய தமிழர்கள், மலேசிய தமிழர்கள், சிங்கப்பூர் தமிழர்கள், அதோடு வந்து குஜராத்தி, பஞ்சாபி, மற்ற தெலுங்கு, கர்நாடகா போன்ற இந்தியாவில் இருக்கிற இந்து சமயத்தை வழிபடுற மக்களும், மற்றது வந்து நேபாளத்திலேருந்து இந்து சமயத்தை வழிபடுற மக்களும், மற்ற வேறு வேறு உலகத்தின் வேறு நாடுகளிலேருந்து இந்து சமயத்தை வழிபடுற மக்கள் எல்லாருமே வாராங்க. ஆனால் வந்து இந்த கோயிலில் வந்து தமிழ் மொழி தான் முதன்மையாக இருக்குது. அதோடு வந்து இங்கிலீஷை வந்து இவங்க வந்து எல்லா சமயத்தவர்களுக்கும் விளங்கணுமன்றதுக்காண்டி இங்கிலீஷில் வந்து நிறைய அறிவித்தல்களை வந்து இவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த கோயில் வந்து பிள்ளையார் கோயிலுன்றதால் பிள்ளையாருன்ற மரமான அரச மரத்தை வந்து இதில் வந்து இவங்க வந்து வச்சு வளர்க்குறாங்க. பாருங்க, அந்த மரத்துக்கு கீழே வந்து வடிவான பிள்ளையாரும் லக்ஷ்மி தேவியும் இருக்கிறாங்க. கோயில் வலது பக்கத்தில் பாருங்க, இந்து சமயத்தின் முக்கியமான கடவுளான சிவபெருமான் வந்து இருக்கார். சிவபெருமான வெள்ளை கலர் சிலை வந்து அவங்க வந்து இதில் செஞ்சு வச்சுக்கிறாங்க. அந்த சிவபெருமான் வந்து ஒரு தண்ணீர் தடாகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அவரை சுற்றி வந்து ரோஜா செடிகள் இருக்குது. பார்க்கவே வழியாக இருக்கு. இந்த கோயிலின் வளாகத்திலேயே வந்து இவங்க வந்து இந்த கோயிலுக்கு தேவையான கலர் கலரான வித்தியாசமான வடிவான பூக்கள் எல்லாத்தையும் வந்து வளர்க்குறாங்க. பாருங்க, அவ்வளோ வித்தியாசமான வடிவான பூமர கண்டுகள் எல்லாம் இங்கே இருக்கு. வந்து இதில் பாருங்க, இதில் வந்து நடராஜர் சிலையும் பக்கத்தில் வந்து பார்வதியின் சிலையும் வந்து இருக்குது. அப்படியே வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து எங்களுக்கு வந்து கோயிலின் பிரதான நுழைவாயில் வந்து இருக்குது. வடிவான கோயில் வந்து
கோயில்னு பேர் போட்டிருக்காங்க. ஏனென்றால் இங்கே வந்து வேறு நாட்டு மக்களும் வராங்க, வேறு மொழி பேசுகிறவங்களும் வராங்க. இப்போ நாங்கள் இந்த சித்தி விநாயகர் கோயிலின் பிரதான குருக்களான ஸ்ரீஸ்கந்தராய குருக்கள் அவர்கள்ட்ட வந்து இந்த கோயிலை பற்றிய சில விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஐயா வணக்கம். ஐயா, முதலாவது இந்த கோயிலை உங்களுக்கு வீடியோ எடுக்க விட்டதுக்கு நன்றி. வணக்கம். இந்த கோயிலை பற்றிய வரலாறை வந்து எங்களுக்கு வந்து சொல்லுங்க. இந்த ஆலயம் 1984 ஆண்டு ஹிந்து சொசைட்டி, அதாவது ஹிந்து மக்களால் அடிலேட்டில் ஒரு ஆலயம் வேணுமென்று, கோயிலில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்ற முதுமொழிக்கு இணங்க நமது சைவ அன்பர்கள் இங்கே ஒரு ஆலயத்தை அமைக்க வேணுமென்று அடிலேட்டில் ஒக்லன்ஸ் பார்க் என்ற இடத்திலே இந்த இடம் ஆலயம் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே ஒரு ஹோல் வாங்கி அவர்கள் திருமுறைகள் அங்கே சொல்லி படித்து வெள்ளிக்கிழமை தோறும் பூஜைகள் நடத்தி இந்த ஆலயத்தை மக்களால் வளர்த்து வந்திருக்கிறார்கள். நன்றி ஐயா. அடுத்ததா, இந்த கோயிலில் வந்து வழிபாட்டு விடயங்களை தவிர வேறு ஏதாவது நற்பணிகள் ஏதாவது நீங்கள் வந்து மேற்கொள்கிறீங்களா? இந்த ஆலயத்திலே அவர்கள் தமிழ் மொழி படிப்பிக்கிறார்கள், ஹிந்தி படிப்பிக்கிறார்கள், மற்ற வேதம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், சமயத்தை பற்றியெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். மேன்மேலும் இந்த ஆலயம் வந்து சிறப்படைய மக்களுக்கு சங்கீதம், மிருதங்கம், வயலின் போன்ற கலை நிகழ்ச்சிகளையும், எங்களுடைய பரதநாட்டியம் போன்ற எங்களுடைய பண்பாட்டு நிகழ்ச்சிகளை மறந்து போகாமல் எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று இதெல்லாம் செய்கிறார்கள், நிறைய சிறப்பாக செய்கிறார்கள். நன்றி ஐயா, நல்ல விஷயம். அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து இந்த கோயிலின் எதிர்கால திட்டங்களை பற்றியும் மற்றது வந்து இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்காகவும் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? இந்த ஆலயம் 86 ஆண்டு முதலிலே விநாயகரை பிரதிஷ்டை செய்து 2000 ஆண்டிலே முதல் சிறப்பான பெரிய கும்பாபிஷேகம் நடைபெற்று 2012 ஆண்டிலே ரெண்டாவது கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்பொழுது 2024 அடுத்த மூன்றாவது கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடாத்த வேண்டுமென்று ஆலய நிர்வாகத்தினர் நல்ல முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக நடக்க வேணும். இதுக்கெல்லாம் மக்களுடைய உதவிகளை, ஆலயம் வளர்வதற்கு மக்களுடைய உதவிகள் எல்லாம் தேவைப்படுகின்றது. அதுக்கான உதவிகளை செய்து இந்த ஆலயம் இன்னும் மேன்மேலும் வளர்ந்து சிறப்பாக ராஜகோபுரம் கட்ட வேண்டும், இங்கே கொடிஸ்தம்பம் வச்சு மகோற்சவங்கள் நடத்த வேண்டும் என்ற பெரிய விருப்பம் எல்லாம் நிர்வாகத்துக்கு இருக்கின்றது. அதெல்லாம் எங்களுடைய சித்தி விநாயக பெருமான் அருளால் நடக்கும் என்று நம்புகிறேன். அதே சமயத்தில் இந்த புத்தாண்டிலே எல்லா மக்களும் சிறப்பாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு எல்லா விதமான நிறைவுகளும் பெற்று வாழ வேண்டும் என்று எங்களுடைய சித்தி விநாயக பெருமானை வேண்டி வணங்கி ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா. இதுதான் இந்த கோயிலின் பிரதான விக்கிரகம், ஸ்ரீ கணேஷான்னு போட்டிருக்கிறாங்க பாருங்க. பிள்ளையாரப்பா வந்து நடுவில் வந்திருக்கிறார். இங்கால வந்து பாருங்க, இங்கால வந்து சிவலிங்கமும் நந்தி தேவரும் வந்திருக்கிறேன். சிவலிங்கம் இருக்கிறது பாருங்க, அப்படி அந்தங்கால வந்து நந்தி தேவரும். இங்கால வந்து எங்களுக்கு வந்து வீரம், செல்வம், கல்வி எல்லாத்தையும் திறவல்ல மூன்று தேவியர் என்ற சிலையும் வந்திருக்குது, துர்கா தேவி, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி. இல்லை பாருங்க, இதில் வந்து லக்ஷ்மி நாராயணன் எங்களோட விஷ்ணு பெருமான் வந்திருக்கிறார். அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னுக்கு வந்து வெங்கடேஸ்வர சுவாமி வந்திருக்கிறார். பிள்ளையாருக்கு இடப்பக்கத்திலேயே வந்து
வள்ளி தெய்வானோட வந்து முருகப்பெருமான் வந்து இருக்கிறார். இதுதான் வந்து இந்த கோயிலில் வசந்த மண்டபம். இதில் பாருங்க, இதில் வந்து பிள்ளையார் வந்து பிரதானமாக இருக்கிறார். பிள்ளையார் சூழ வந்து மற்ற தெய்வங்களும் இருக்கிறார். இதில் வந்து பாருங்க, நவக்கிரகங்கள்ட சிலைகள் வந்து இருக்கு. கிரகங்கள்ட சிலையும் வந்து கீழே வந்து அவங்க வந்து போட்டுருக்காங்க. வீரவரப்பா வந்து இருக்கிறார் பாருங்க. இல்லை இதில் பாருங்க, ராமரும் சீதையும் வந்து லட்சுமணனோட வந்து இருக்கிறோம். அப்படியே வந்து ராமர் சீதைன்ற சிலைக்கு பக்கத்தில் வந்து மாபெரும் ராம பக்தனான அனுமாரின்ற சிலை வந்து இருக்குது பாருங்க. அனுமாரின்ற பெரிய சிலையும் ஒன்று இருக்குது, பக்கத்தில் வந்து சின்ன சிலையும் இருக்குது. ஸ்ரீ ஹனுமான் போட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து இந்த கோயிலுக்குள்ளேயே வந்து ஒரு கிச்சன் வச்சுருக்கிறாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சனில் தான் வந்து இந்த கோயிலுக்கான பிரசாதம் வந்து ஒவ்வொரு நாளும் செஞ்சு இங்கே கும்பிட வர பக்தர்களுக்கு வந்து இவங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. இந்த கோயிலோடையே சேர்ந்து ஒரு பெரிய ஹோல் ஒன்று இருக்குது. இது என்ன ஹோல்ன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா சொன்ன மாதிரி இந்த ஹோலில் வச்சு தான் இங்கே வந்து
வகுப்புகள் எடுக்கிறவங்க, தமிழ் வகுப்புகள், ஹிந்தி வகுப்புகள், மற்ற பரதநாட்டிய வகுப்புகள், மிருதங்க வகுப்புகள், மற்ற இசை பற்றிய வகுப்புகள் எல்லாம் இந்த ஹோலில் வந்து எடுக்கிறாங்க. அதோடு வந்து அன்னதான நேரங்களில் வந்து இந்த ஹோலை வந்து இவங்க வந்து பயன்படுத்துவாங்க. இன்றைக்கு வந்து இன்றைக்கு விடியதான் நான் வந்து டாவில்லேருந்து அடிலைட்டுக்கு வந்து நான் 3500 கிலோமீட்டர் வந்து கடந்து வந்தேன். அப்படி கடந்து வந்து இன்றைக்கே வந்து எனக்கு வந்து அடிலைட்டில் இருக்கிற ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் வந்து கும்புடுற சந்தர்ப்பமும் வீடியோ எடுக்கிற சந்தர்ப்பமும் கிடச்சிருக்குது. பிள்ளையாரப்பாண்ட அருளால் வந்து இந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது. இந்த வீடியோ வந்து ஒரு பக்திமயமான நல்ல வீடியோவாக இருந்திருக்குமென்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.